வாங்க சசி கிறிஸ்டபர் பாலா, என்ன பண்ணி அசத்த போறீங்க? இதுக்கு பேரு கன்றாவி பிடிச்ச கணவர்கள் மாநாடு. அதாவது மனைவியோட கொடுமை தாங்காம அடி வாங்கி இம்சப்பட்டு இந்த எல்லா கணவர்களும் ஒன்னு சேர்ந்து ஒரு மாநாடு போடுறாங்க. இல்ல எங்க ரெண்டு பேரும் சேர்த்துப்பீங்களா? தலைவர்களே நேரடியா சேர்க்காதீங்க, அப்புறம் வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, இப்ப பேசுறது ரகசியமா வச்சுங்க, அப்புறமா நம்ம இதுக்கு ஒரு மாநாடு சார், அதுக்கு ஒரு தலைவர். அவங்க அவங்க சுக துக்கங்களை எல்லாம் சுகம் இல்லைங்க, வெறும் துக்கங்களை வந்து கொட்டிக்கிறாங்க. அதான் சார் கான்செப்ட். கட்டிய மனைவியின் கடும் துயருக்கு ஆளாகி உடல் உருகி நூலாகி தரியல் புரியலாய் போயாங்காய் இங்கே அற்புதமாக அமர்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய கணவன்மார்களே, இந்த மேடையிலே நீங்கள் உங்கள் மனைவிடம் பட்ட அடிகளை, அவமானங்களை, அவலங்களை, கேவலங்களை ஒருவர்கள் ஒருவராக வந்து ஒப்பாரி வைக்க வேண்டும் என்று இந்த கன்றாய் பிடித்த கணவர்கள் மாநாட்டின் தலைவர் என்ற முறையில் நன்றி நன்றி நன்றி. முதலாவதாக அடங்காப்பிடாரி ஆவுடி அம்மாளின் அப்பாவி கணவன் ஆழப்பிரதமனை அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய கைத்தட்டலோடு. வணக்கம் யா, எப்படி அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க. அடங்காப்பிடாரி ஆவடமையாவின் அப்பாவி கணவன் ஆள பிறந்தவன் அடி வாங்க பிறந்தவையா? நான் ஆள பிறந்தவன் அடி குட்டி எடுக்கிறாரு. இந்த கேவலத்தை நான் எங்க போய் பேச? சரி வேணாம், நேரால கூப்பிடுவோம். இதையா நீ என் பொண்டாட்டி மாதிரி பேசுறியா? இதையா கொஞ்சம் பேச விடியா? ஐயா நான் நேரம் வந்துடுறேயா. என் பொண்டாட்டி ஒரு சந்தேக புத்திக்காரி. ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே, என் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கினேன், ஒரு அம்மா செய்தி வாசிக்கிருந்துச்சு, அந்த செய்தி சரியாக காதில் விழுகிறேன்னு சேர கொஞ்சம் இழுத்து டிவி பக்கத்தில் போட்டு உட்காந்துனையா. எங்கேருந்து தான் வந்தாலும் பாவி மக அந்த சேரை பிடிச்சி இழுத்து போட்டு சங்கில் ஏறி நங்கு 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 நங்குன்னு மீதிக்கிறாயா பாதகத்தி மக? ஐயா அது பரவாயில்லையா, ஒரு சினிமா பைத்திய வேற. என்ன செய்வோம், ஆஃபீஸில் விட்டு வருவேன்ல, ஒரு கட்டப்பையில் கலர் கலராக துணி எடுத்து வச்சுக்கிறவா, கையில் ஒரு டேபிள் கார்டை வச்சுக்கிறவா, அப்படியே கையை பிடிச்சி மொட்டை மாடி கூட்டு போய் ஒரு டூயர் சாங்கை போட்டு தங்கு தங்குன்னு தவிடான்னு வேணாம். எங்கயா ஆட தெரியும் எனக்கு? எனக்கு எப்படி ஆட தெரியும்? ஒரு வாத்து குஞ்சுக்கு வலுப்பு வந்த மாதிரி கையை எங்கிட்டு காலை அங்கிட்டு நான் பண்ணுற இங்கு சார் இருக்கேன். மொட்டை மாடியில் சுற்றி இருக்கவங்கலாம் கூடி பார்த்து மானங்கிட்ட குடும்பப்படாது, கூடி கூடி குடும்பம். இது பரவாயில்லையா, என்ன செய்வானா, ஏரியாக்குள்ள இருக்க ரவுடி பையில இருக்காங்க பாரு, நல்லா கிண்ணுன்னு கிழங்கு கணக்கு இருக்கவங்க ஓங்குதாங்க, அவங்க எல்லாம் கூட்டு வந்து ரூமுக்குள்ள போய் அப்படியே ஒழிச்சு ஒழிச்சு வச்சிருவா. ஒழிச்சு வச்சிருந்தானு ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு ஓடுவா, கத்திக்கு ஐயோ காப்பாத்துங்க, அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு ஓடுவா. சண்டை காட்சியா, நான் ஓடி போய் காப்பாத்தணுமா அவளை? எப்படி பாரு, நான் ஓடி போய் அவளை காப்பாத்துனா அவங்க அடிக்கிறாங்க, காப்பாத்துறேன் வச்சுட்டு அவன் என்ன அடிக்கிறா, எத்தனை பேர் கடை அடி வாங்குறது, என்ன பாவம் பண்ணே முடிவு பண்ணனையா? எவ்வளவு சும்மா இருக்க கூடாது, என்ன செஞ்சீங்க? எம்பட்டு டார்ச்சர் குடுக்கறவள சும்மா விட கூடாது, முடிவு பண்ணி ஒரு வெள்ளிக்கிழமை அதுமா அவளுக்கு விஷம் வச்சு போடலாம் முடிவு பண்ணேன். என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? வியாழக்கிழமை வழக்க மாத்த அடிபட்டதா யா மிச்சம், வழக்க மாத்த அடிபட்டதா மிச்சம். என்னையவே கேக்குறீ, அங்க ஒருத்தன் குத்த வச்சு உட்காந்துருக்கேன் பாரு. அடுத்ததாக ரவுடி ராக்கமாலின் கணவன், இதோ எனி டைம் ஏகாம்பரம் அவர்களை உங்களோட கைத்தட்டலோடு அழைக்கிறேன். பாருங்கள் நல்லா வச்சாக்கியா எனிட்டே ஏகாம்பரம், அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஏகாம்பரம் சரி, அது எனிட்டே. என் பொண்டாட்டிக்கு என்ன அடிக்கிறதுக்கு நேரம் காலமே கிடையாது, ரம்பு கிடையாது, பகல் கிடையாது, ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கூட கிடையாது. எனிட்டே போட்டு பரட்டிக்கிட்டே இருக்கா ஐயா, பரட்டிக்கிட்டே இருக்கா. அந்த படிச்ச நாள் சொல்றேன் பரவாயில்ல, ஒன்றும் இல்லைங்கயா. ஒரு வயக்காட்டில் வச்சப்பட போகிற மாட்டேன், என் சித்தப்பட உடனே என் பொண்டாட்டி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தான். என் சித்தப்பா அவளுக்கு என்ன வேணும், சின்ன மாமனார், சின்ன மாமனோட சிரிச்சு சிரிச்சு பேசாதீ, ஊர் அசிங்க பேசுவாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை தாக்க சொன்னேன். வரப்பில் இழுத்து போட்டு வதக்கு வதக்கு வயிற்றுல விதிக்கிறாங்க ஐயா, வயிற்றுல விதிக்கிறாங்க. அப்போ ஒரு பஞ்சாயத்து ஒரு டிவி பார்க்கணும்னு போய் உட்காந்தாங்க. சரி அப்படி டிவி பார்க்காதீங்கன்னு சொன்னேங்க, அது ஒரு தப்பா. ஏயா டிவி பார்த்துட்டு போறாளே, அதை ஏன் டிவி பார்த்தா பரவாயில்லையா? அந்த பொம்பளை ஓடி போய் பொம்பளையோட பொம்பளை உட்காந்து பார்த்தா பரவாயில்ல. பக்கத்து விட்டு 18 பையனோட ஒரு ஆசிக்கிட்டே பார்க்குறாயா, ஒரு ஆசிக்கிட்டே பார்க்குறா. இதை கேட்ட என்னையா உழைக்க எடுத்து விரட்டுறாயா, உழைக்க எடுத்து விரட்டுறா. ஆனால் அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி கோவப்பட்டு புதக்கிழமை அவளை அன்பார்ந்த கணவர்மார்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்க உங்க மனைவிட்ட அடிவாங்கன அந்த அவலங்களை கேவலங்களை சொல்ற போது நீங்களும் அழுகு கேக்குறீங்களே, அழுகு வைக்கிறீங்க. இது ஒரு கண்ணீர் மாறாடா ஐக்கிறாங்க, இது அன்பான வேண்டுகோள் தயவு செய்து. ஐயா ஐயா நான் சொல்றேன் கேளுங்கயா, இது பரவாயில்லையா? அவன் கதை பரவாயில்லையா? ஒரு நாள் என்ன பண்ணையா,
ஏய் சாப்பாட்டில் உப்பு அதிகமாக போட்டி அடின்னு சப்பு சப்பு நிறைஞ்சு விட்டாயா? ஓத்துல உப்பு குடி போயிட்டுறதுக்கெல்லாம் உப்பு சப்பு இல்லாத சப்பு சப்பு நிறைஞ்சேன் இல்லை கேள்வியா? என்ன பண்ணேன் ஒரு நாள் சரி இப்படி ரணகலமாகி போச்சு நம்ம உடம்பு இவகிட்ட அடி வாங்கி முறுக்கேறி போச்சு நம்ம உடம்பு விட்டு அதுக்கு கொஞ்சம் இளப்பார்கள் வேணுன்றதுக்காக ஒரு கட்டிங்கை போட்டு அப்படியே கட்டில் சாயலாம்னு போனேன். அப்படி தாயா அந்த நாலு கட்டில் காலையும் பிரிச்சு பட்டாக்கி பட்டாக்கி பறந்து வந்து பத்திரகாளி மாதிரி என்னை பாடையில் படுக்க போட்டாட பாதுகாத்தி எப்படியா கிடக்கிறாயா கேளப்பைய அப்போ குடிச்சிட்டு போய் அடி வாங்கினே அது ஒரு அர்த்தம் பிரிச்சு ஏன் நிலமையை கேளியா புளிக்குழம்பு ஊத்துறாயா கொத்த புளி வந்து விழுந்துச்சு புளிக்குழம்புல புளி வந்து விழுகுது அப்படின்னு ஒத்த வார்த்தை தாக்கையா சொல்லி புளிக்குழம்புல புளி கிடக்காம எலியாடா கிடக்கணும் பெருச்சாலிய பிறட்டி போட்டு காசுல அடிக்கிற மாதிரி நகை 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 அடிச்சாக்கையா அவங்க கேட்டதுல நியாயம் இருக்கு அது கேட்கல அது ஒத்த வார்த்தை கூட கேட்காம ஓரமா போய் படுத்துட்டேயா சும்மா படுத்து வயக்காட்டுல வேலை செஞ்சு அழுப்போட வந்திருக்கேன் ஒரு 70 ரூபா கூட ஒரு கோட்டை போட்டு வரேன் அவன் கேட்கிறாங்க யாரா என்ன கேச்சு அந்த சனியை 70 ரூபாய் கொடுத்துருக்க வேண்டியதான் ஐயா வேற தெரியாம பேசிச்சு 70 ரூபா கொடுக்கறத கூட நேசவாசார அடியோட போயிருப்பியா ஒரு கோட்டை போட்டு வந்தா கொலவெறியோட அடிப்பாங்கய்யா கொலவெறியோட அடிப்பா ஆனா இவ்வளவுலாம் சகிச்சு நம்ம வாழணுமா நினைச்சு மருந்த குடிச்சு மல்லா கொளுத்துறோம் கூட முடிவு எடுத்துட்டேன் எண்ணூத்தி பத்த கூட வாங்கிட்டேங்க 810 வாங்கிட்டு அது கூட நான் 310 ரூபா கொடுத்துருக்கேன் ஆனா அந்த 810 குடிச்சிட்டு படுத்தேங்கயா பாலா போட தூக்கம் தான் வந்துச்சு எனக்கு ஒரு சாவு வர்ற ஏன் தெரியுமா அந்த 810 குடிச்சா எறும்பு கூட சாகாதான் அவன்ட்டு அடி வாங்கி இரும்பா போல இந்த உடம்பு எப்படியா சாகு நமக்கு சளி பண்ணுதா நமக்கு சளி பண்ணுது எப்படி அதை ஒப்பற வச்சுட்டு இருக்கிறது வர்ற இருப்போம் நீங்க ஒரு 4 மனுஷங்க கூட கேக்குந்தானே தைரியமா ஒரு 4 வார்த்தையை பொண்டாட்டியை பத்தி சொல்லு இந்த விஷயம் எப்படியாவது கேள்விப்பட்டு வீதியில விளக்க ஓரோட நிப்பாரடா செய்ய போறோட ஓகே வெல்டன் வெல்டன் இதுல எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கு வீட்டுக்கு பத்திரமா போங்க இல்ல எத்தனை பேர் வீட்டுல இந்த எபிசோட் வரும்போது பொண்டாட்டியோட உட்காந்து பார்க்க போறீங்க பிற்காலத்தில் நிறைய நடக்க போற சம்பவத்தை முன்கூட்டியே சொல்லி கொடுத்தாங்க இப்ப நாங்க வந்து சார் இது என்னன்னா இது ஒரு டிராமான்னு வச்சுங்க அது தத்ரூபமா பண்ணிருக்காங்க மாயாண்டி குடும்பம் ஷூட்டிங் நடந்துக்கிறது அப்போத்தான் அன்னைக்குத்தான் சீமானை வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வரார் முதல் நாள் ஒருக்கு 10 இயக்குநர்கள் இருக்காங்க ஒரு கருப்புச்சாமி செட்டு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு செட்டு போட்டு அது சீரியஸாக நாங்கள் ஷூட் பண்ணிக்கிறக்கும் போது ஒருத்தன் மட்டும் அந்த ஊருக்காரன் ஃபுல் தண்ணியை போட்டு தாங்குற ஆம்பளை ஏவண்டா இந்த ஊருக்காரன் வந்து சொல்லுங்கடா வாடா அப்படின்ட்டு ஒவ்வொருத்த லிஸ்ட்டாக வந்து சும்மா போடா ஷூட்டிங் எடுக்கிறாங்களே போடா உன்னை பற்றி தெரியாதா உன் பொண்டாட்டி அன்னைக்கு பருத்தி காட்டு ஓட்டு தூக்கி போட்டு மிதிச்சவங்க இப்படி ஒவ்வொருத்தனும் வரவங்க பொண்டாட்டி அடி வாங்கினதை பற்றி பேசிக்கிறேன் இப்போ ஏன் பொண்டாட்டி அடி வாங்கினதை மட்டும் இப்போ வந்து கேவலமாக பேசுகிறீங்களா இப்போ கூட அடி வாங்கிட்டு வரேன் அவன் தான் ஆம்பளை பொண்டாட்டிட்டு அடி வாங்காத எவன்டா ஆம்பளை அப்படின்னு பேசிக்கிருந்தாரு அது நாங்கள் வந்து அந்த இதை கூட மறந்துட்டு சத்தியமாக ஒரு கலகலப்பாக அதுக்கப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம் அது ரியலாக இப்போ கிராமங்களில் நடக்குது இப்போ வந்து அப்படி படிப்படியாக தொடர்ந்துக்கிருக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அது நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி ரொம்ப அற்புதமாக இருந்தது தேங்க்யூ சார் நன்றி நன்றி